நான் விரிவு இன்னைக்கு இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் டாக்டர் மலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜை பற்றி தான் ஒரு டீடெயில் வியூ நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா டூ செவன் ஜீரோ சிக்ஸ் அதுதான் டிஎன்ஜிஏ கோட் இந்த காலேஜ் வரும் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அதுவும் சக்தி குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஒன் ஆஃப் த காலேஜ் சக்தி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் மெயினான காலேஜ் பார்த்தீங்கன்னா குமருகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது என்ன ரீசன்னால் நம்ம எப்பவுமே ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமிலர் நேம்ல இருக்கிறோம் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் அதே நேம்ல இல்லாமல் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்கு இங்கே குமரகுருன்னு கோயம்புத்தூரில் இருக்குது இது வந்து பொள்ளாச்சியில் இருக்குது அதே பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா என்ஜிஎம் காலேஜும் அவைலபிளாக இருக்கு தென் இந்த குரூப் இந்த இன்ஸ்டியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்தி குரூப் சேர்ந்த காலேஜ் தென் இந்த காலேஜ் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கேஸ் வந்து குமர் குரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேஸ் கிடைக்கலனா நீங்கள் டாக்டர் மங்காளிம் காலேஜ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த காலேஜ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த காலேஜோட என்ன கோர்ஸ் இருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு ஸ்டடிஸ் எந்த அளவுக்கு பண்றாங்க எப்படி கிராஜுவேஷன் இருக்கு எப்படி கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நம்ம வீடியோ கலப்பலாம் வீடியோ கலப்பிங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ எல்லாம் மிஸ் ஆகும் டாக்டர் மங்காலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் பட் ஆனால் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க இந்த காலேஜ் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி சொன்னால் சக்தி குரூப் உள்ள ஒன் ஆஃப் த காலேஜ் கேசிடி என்ஜிஎம் காலேஜஸ்லாம் இருக்கேன் தென் இந்த காலேஜ் எங்கன்னா பொள்ளாச்சியில் சரிங்களா உடுமலை ரோட்டில் இருக்க அவைலபிள் இருக்கு இந்த காலேஜோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் இந்த காலேஜோட கேம்பஸ் மட்டுமே இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக எம்சிஇடி மகாலிங்கம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ்னு சொல்லுவாங்க இது வந்து அண்ணா கீழே இருக்க ஒரு அஃபிலேட்டட் காலேஜ் ஓகேங்களா இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்சிஇடி டாட் ஏசி டாட் இன் இது இந்த காலேஜோட வெப்சைட்டு இது இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் எப்படி ஒரு கே கேசிடி வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் இது என்ன ரேங்கிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஒன்லேருந்து த்ரண்ட இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அக்ரேடேஷனில் நாகு என்பிஏ எல்லாம் வாங்கியிருக்காங்க நாகில் ஏ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க தென் இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் தென் இந்த காலேஜில் டோட்டலாக உங்களுக்கு ஃபிஃப்டீன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா இதில் யூஜி சீட்ஸ் மட்டுமே எயிட் ஃபார்ட்டி சீட்ஸு தென் வந்து பிஜி சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் வந்து பிஜி சீட்ஸ் இருக்குது தென் இதில் யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிக்ஸ்டி சீட்ஸு சிவில் இன்ஜினியரிங் சிக்ஸ்டி சீட்ஸ் தென் கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒன் டுவெண்ட்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஒன் டுவெண்ட்டி தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஒன் டுவெண்ட்டி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரமெலேஷன் சிக்ஸ்ட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒன் டுவெண்டி மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் சிக்ஸ்டி இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி ஒன் டுவெண்ட்டி நைன் கோர்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜியில் மட்டுமே இருக்குது தென் சிக்ஸ் கோர்ஸஸ் வந்து பிஜியில் இருக்குது எம்சிஏ ஓகேங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸு கேட் வந்து எயிட்டீன் சிக்ஸு கம்யூனிகேஷன் சிஸ்டம் எயிட்டீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எயிட்டீன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எயிட்டீன் அண்ட் எம்பட சிஸ்டம் டெக்னாலஜிஸ் ஏஜென்சிஸ் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக நம்ம எதிர்பார்க்குற இல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இது மாதிரி நியூ கோர்சஸ் எதுவுமே வந்து லாஸ்ட் இயர் கொண்டுட்டு வரல மேபி வந்து இந்த இயர் கொண்டு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது தென் இந்த காலேஜோட டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதில் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தென் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் நாட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு மேலே கம்பேர் பண்ணும்போது அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே இருக்கிறாங்க தென் அதேமாதிரி பிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்ல உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் மேலாகவும் ஹிந்தல் ஸ்டூடண்ட்ஸ்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க தென் வித் தி ஸ்டேட்லேருந்து எவ்வளோ பேர் படிக்கிறாங்க பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் ஸ்டேட்ல வந்து படிக்கிறாங்க அதே மாதிரி அவுட் சைடு த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவுட் சைடு ஸ்டேட்லேருந்து படிக்கிறாங்க தென் அதே மாதிரி பிஜி கோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் இந்த ஸ்டேட்டில் ஃபார்ட்டி ஸ்டூடண்ட்ஸும் தென் அவுட் சைட் த ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிக்கிறாங்க தென் நம்ம கவுன்சிலிங் கட் ஆஃப் படி பார்க்குறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ரிசர்வேஷனை பற்றி சொல்லிடுறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து டெஃபினாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் விடலாம்னு சொல்கிறேன் தென் ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் பிசி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசியம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தென் எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் எஸ்சி வந்து த்ரீ பர்சன்ட் எஸ்டி வந்து ஒன் பர்சன்ட் டோட்டலாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் தேர்ட்டி ஒன் பர்சன் ஓசி மட்டுமே இருக்குது அது ஓப்பன் கேட்டகரி இதில் வந்து யார் வேணும்னா நடக்கலாம் பிசிஎம் எஸ்சி எஸ்டி யார் வேணால் எடுக்கலாம் இது ஓப்பன் காம்படிஷன்

சீட்ஸும் ஆட்டோ மொபைல் இன்ஜினியரிங்கில் வெறும் ரெண்டு சீட் தான் போயிருந்துச்சு அதே மாதிரி மெக்கரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபிஃப்டீன் சீட்ஸ் போயிருந்துச்சு உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க தென் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்துச்சு இது நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இல்லை மேபி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜாக இருந்திருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து இங்கே ஜென்ரல் கவுன்சிலிங் மட்டும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்திருக்கேன் இதில் நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் டேர் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் ஓகேங்களா மெக்கட்ரானிக்ஸு இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாக இருக்க மெக்கானிக்கல் ஓரியன்ட் சிவில் ஓரியன்ட்ரோட கோர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கவுன்சிலே சுத்தமாக மூவிங் ஆகவே இல்லை அதே மாதிரி குறிப்பிட்ட சில காலேஜஸ் மட்டும் தான் மூவிங் இருந்துச்சு பட் ஆனால் இந்த காலேஜில் உங்களுக்கு மூவிங் சுத்தமாகவே கிடையாது கிடையாது மெக்கானிக்கலும் சரி சிவில் இன்ஜினியரிங் சுத்தமாக மூவ் ஆகல அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கீங்களா இசி ரிலேட்டடான ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸும் உங்களுக்கு மூவ் ஆகல ஆட்டோமொபைல் மெக்ட்ரானிக்ஸும் உங்களுக்கு சுத்தமாக மூவ் ஆகவே இல்லை தென் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இதே நிலைமை தான் இந்த வருஷமும் இது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தென் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஓசி வந்து நைன்டின் வரைக்கும் போயிருக்கேன் இல்லைங்களா ரிமெயினிங் கேட்டகரி எதுலேயுமே உங்களுக்கு சீட்ஸ் ஃபில் ஆகலை டோட்டலாக செவன் சீட்ஸ் வந்து மூவ் ஆங்காயிருச்சு அது மாதிரி சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஓசி வந்து ஒன் சிக்ஸ்டி டூ வரைக்கும் போயிருக்கேன் தென் பிசி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸு எம்பிசி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தென் எம்பி சாரி பிசி ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் எம்பிசி ஒன் தேர்ட்டி நைன் எஸ்சி வந்து நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்ஸிஏ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கிட்டால டோட்டலாக சிக்ஸ்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து சிஎஸ்சியில் மூவ் ஆயிருச்சு மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதாவது ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருச்சு பிசிஎம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோரும் தென் பிசி ட்ரிபிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஸ்ஸி எஸ்ஸி எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே மூவ் ஆகவே இல்லை டோட்டலாக வந்து ஃபிஃப்டி சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருந்துச்சி அதுமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் போயிருந்துச்சி தென் ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பிசி வந்து ஒன் ஃபோர் ஃபோர் தென் எம்பிசி ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்சி வந்து நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சியை வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஸ்டியில் சீட் அலங்கேட் அலங்கேட்டாவில் டோட்டலாக சிக்ஸ்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து மூவிங்கில் இருந்துச்சு அது மாதிரி எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து ஒன் டென் வரைக்கும் போயிருந்துச்சி தென் பிசிஎம்ல சீட் அலங்கேட் ஆகலை BC வந்து 87.5 செவன் MBC, SC, தென் ST எஸ்சி எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கிடுது டோட்டல எயிட்டீன் சீட்ஸ் வந்து கவுன்சிலில் அது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து ஒன் ஆட் செவன் வரைக்கும் போயிருந்துச்சு தென் பிசிஎம்ல எதுவுமே பிசியில் வந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசியில் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சியில் ஒன் ஆர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஸ்டி எஸ்சியில் வந்து சீட் அலங்கேட்டாகல டோட்டலாக தேர்ட்டி நைன் சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருந்துச்சு அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு ஓசி போயிருந்துச்சு தென் பிசிஎம் வந்து ஒன் தேர்ட்டீன் தென் பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தென் எம்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி வந்து எயிட்டி எஸ்சி அண்ட் எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டாகல டோட்டலாக சிக்ஸ்டி த்ரீ சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருந்துச்சு அதேமாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து நைன்ட்டி பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு தென் ரிமைனிங் கேட்டகரியில் எதுலேயுமே சீட்ஸ் வந்து ஃபில் ஆகல டோட்டலாக ரெண்டு சீட்ஸ் தான் கவுன்சிலிங்ல மூவ் ஆயிருச்சு அது மாதிரி மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து ஒன் நாட் த்ரீ வரைக்கும் போயிருக்கு தென் பிசிஎம்ல சீட் அலங்கிட்டாங்க பிசியில் வந்து நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு எம்பிஎஸ்சி எஸ் எஸ்டியில் சீட் எதுவுமே ஆகல டோட்டல் ஃபிஃப்டீன் சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் தென் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ளா இந்த கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இந்த காலேஜில் கம்ப்ளீட்டாக எல்லா சீட்ஸும் உங்களுக்கு ஃபில் ஆயிருச்சு ரிமைனிங் கோர்சஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் எதுவுமே வந்து ஃபில் ஆகவே இல்லை உங்களுக்கு ட்ரிபிளி சரிங்களா தென் மெக்கானிக்ஸ் மட்டும் அதுக்கு அடுத்த லெவலாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபில் ஆயிருச்சு தென் மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சுத்தமாக உங்களுக்கு மூவ் ஆகாதனால இந்த வருஷமும் அதே மாதிரி இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் தென் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் அபவ் போக கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து கட் ஆஃபே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் மேலே தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரி கோர்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் இதே கட் ஆஃப் தான் உங்களுக்கு ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஏறுத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது தென் வந்து இந்த காலேஜோட கிராஜுவேஷன் டேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்து உங்களுக்கு எயிட்

உங்களுக்கு ஜாயின் பண்ண உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் அதே மாதிரி பிஜிலேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிடுறாங்க கிராஜுவேஷன் ஆயிடுறாங்க தென் பிளேஸ்மெண்ட் ஹையர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்திங்கனா டோட்டலில் வந்து எயிட் சிக்ஸ்டி இல்லை அதில் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி தந்துறாங்க தென் மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் ஸ்டுடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க மாதிரி பிஜியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டூட்

ஒரு செமஸ்டர் ஓகேங்களா நம்ம சொல்கிறது எல்லாமே அப்படின்னா கவர்மெண்ட் சொல்லிருக்க ஃபீஸ் அதர் தென் அந்த காலேஜோட அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் தகுந்த மாதிரி ஃபீஸஸ் வந்து நிறையா பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது மாறும் இதான் ஃபிக்ஸ்டு ஃபீஸும் கிடையாது இது கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்க ஒரு ஃபீஸஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தென் அடுத்து ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இதில் அக்கோமேஷன் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் ரெண்டு பேர் பண்ணித்தராங்க பட் ஆனால் இங்கே வெஜ்ஜு மட்டும் தான் நான்வெஜ் கிடையவே கிடையாது உங்களுக்கு பில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பர் மந்த் ஆகும் அதேமாதிரி ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூம் ரெண்ட் சொல்லிருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரடும் காஷ்ட் டெபாசிட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் இருக்கும் தென் அட்மிஷன் ஃபீ ஃபைவ் தௌசண்ட் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பட் ஆனால் மினிமம் மேக்ஸிமம் அதெல்லாம் சொல்ல மென்ஷன் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து லிமிடெட் ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் தென் இந்த காலேஜோட மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல்ஸ் புக் சோர்சஸ் இதுக்கெல்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட கரிக்குலரில் இன்வால் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் ஜர்னல் சோர்சஸ் மட்டுமே கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தென் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் லெபார்ட்ரிஸ் மட்டுமே எயிட்டி ஃபோர் லேக்ஸ் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட்ஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்க தென் இன்ஜினியர் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் சிக்ஸ்ட்டி எயிட் தௌசண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மாதிரி மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டுமே உங்களுக்கு நைன்டீன் க்ரோஸ் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தென் செமினார் கான்ஃபரன்ஸ் ஷாப்ஸ் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த காலேஜில் பொறுத்தவரைக்கும் கரிக்குலர் பார்த்திங்கனா உங்களுக்கு எந்த பஞ்சமே இருக்காது எப்படி கேசிடியில் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் அந்த அளவுக்கு வந்து இங்கேயே வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் இன் கேஸ் வந்து கேசிடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கலனா உங்களுக்கு இந்த காலேஜ் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து கேசிடி வந்து ஒரு ஃபுட் டெக்னாலஜி டெக்ஸல் டெக்னாலஜி பயோமெடிக்கல் இது மாதிரி கோர்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே இந்த கோர்சஸ் கிடையவே கிடையாது அண்ட் ரிமைனிங் கோர்சஸ் நீங்களே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தென் ட்ரிபிள் ட்ரிபிள்இஇஇ தென் சிவில் இன்ஜினியரிங்லேருந்து உங்களுக்கு எல்லாம் ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதனால் வந்து கேசிடி உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த காலேஜ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் உங்களுக்கு எப்படி கேசி டில் பண்ணி தராங்களோ மாதிரி இந்த காலேஜிலாம் உங்களை அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாமே இந்த காலேஜில் தராங்க இங்கே தாராளமாக எடுக்கலாம் உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது காலேஜை பற்றி உங்களுக்கு தகவலோ இல்லை கம்பாரிசன் டீட்டெயில்ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒருத்தரோட சந்திக்கிறேன் தேங்க்யூ